கைஸ் வெல்கம் ப்ளூஸ் பார்க்கி தர்ணீத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டெக்ல நாலு கார்டு எடுத்திருக்கேன், பாருங்க. நாலு கார்டு ஏதாச்சும் ஒரு கார்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ மேஜிக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். நல்லா போட்டு வச்சாச்சு. என்ன கார்டுலாம் பார்க்கணும்னு அவசியம், எந்த கார்டு வேணாலும் வச்சுக்கலாம். போனோம் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் உள்ள வச்சுக்கலாம். திருப்பி வச்சிடணும், அப்போதான் நம்ம அந்த இது எடுத்தீங்கன்னா நம்ம பார்த்தாலும் இந்த இடத்துல ஒயிட்டாக தெரியும். இந்த இடத்துல லைட் ஒயிட்டாக கொஞ்சம் அது மட்டும் ஒயிட்டாக இருக்கும். உள்ள உள் பகுதியில் இருந்தாலும் ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். இந்த இடத்துல அதனால ஒயிட்டாக தெரியும். அப்புறம் மற்ற கார்டு வந்து இந்த கார்டு மேலே ரெண்டு கார்டை வந்து ரெண்டு ஆஷை வந்து மேலே வச்சாச்சு. அப்போ ஒரு ஆஷை வந்து கீழே வச்சாச்சு. மற்ற கார்டை நடுவில் நடுவில் சேர்த்தோமா அது போயிடும். இப்போ நம்ம இப்படி இப்படி பண்ணையில் பாருங்கள். உள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து சும்மா ஒரு இதுக்காக சொடக்கு கொடுத்தாங்க. இது இந்த மாதிரி நம்ம காமிக்கலாம். நான் காமிச்சுட்டேன். இப்போ காமிக்கல நல்லாச்சு. இப்போ அடுத்து இந்த கார்டு அதாவது 14-2 பார்க்குற ஆடியன்ஸ். இப்போ அடுத்த கார்டு வந்து நம்ம உள்ள வச்சுருக்கோம். அவங்களை வந்து ஸ்டாப் சொல்ல சொல்லணும்.
காப்பாறது எல்லாமே இப்போ ரேண்டமாக நம்ம போடணும். ஸ்டாப் சொல்ல சொல்லணும். ஸ்டாப் ஸ்டாப் சொல்கிறாங்க. ஒரு கார்ட் எடுத்து வச்சாங்க. இதுதான் அந்த கார்ட். தனியாக வைக்கிறேன். அடுத்து ரேண்டமாக நம்ம போடுறோம். ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணு கார்ட் தனியாக எடுத்துட்டு இருக்கோம். நம்ம நாலு ஸ்டாப் சொன்னாலே போதும். அடுத்த கார்ட் போடுறோம். ஸ்டாப் போடுறாங்க. இந்த மேஜிக் ட்ரிக்காதான் பார்ப்பேன். இந்த மேஜிக் ட்ரிக் வந்து எப்படின்னா, ஒரு கார்ட் திருப்பி வச்சோம், அப்புறம் மூணு ஹேஷ் தான் பாருங்க. மூணு ஹேஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நாலாவது கார்டு நம்ம சாதாரணமாக எடுத்துச்சு, எப்படி நாலு ஹேஷ் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்த நாலு ஹேஷ் அது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இந்த நாலு ஹேஷ் இருக்குல்ல, நாலு ஹேஷ் கீழே வச்சுருக்கோம். மற்ற கடை எப்பயும் போல சாதாரணமாக மேலே வச்சுட்டு, இது வந்து ஒரு மேஜிக் மாதிரியே தெரியாது, அதாவது தள்ளி வச்சோம் லைட்டா. இந்த காடை நம்ம எடுத்து தான் போடணும். அடுத்து பாருங்க, போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸ்டாப் சொல்றாங்க. ஸ்டாப் சொல்லல. இந்த கார்டு எடுத்து போட்டுருங்க. வச்சாச்சு. அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம எப்படி வச்சிருக்கோம். என் கை கொஞ்சம் குட்டி கையாக இருக்கனால அது அப்படி தெரியுது. அவன் பெரியவங்க கையா இருந்தால் தெரியும். எனக்கே லைட்டாக தான் தெரியுது. இந்த கைக்கு போட்டுக்கிட்டுதான் இருக்கும். ஃபஸ்ட்டு கார்டை வந்து நீங்கள் இப்படி திருப்பி வச்சுருங்க. அடுத்த கார்டு மூணு கார்டுமே இப்படி வச்சுருங்க. அடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க ஸ்டாப் சொல்கிறாங்க. ஸ்டாப் சொல்கிறாங்க. அடுத்து இந்த கார்டை எடுத்து திருப்பி வச்சாச்சு. போட்டுக்கிட்டே இருக்கும். ஸ்டாப் சொல்கிறாங்க. ஓகே, ரெடி டு கோ. பாருங்க, இப்போ அதாவது இந்த நாலு கார்டு அவங்கள்ட்ட கேட்கணும், இந்த நாலு கார்டு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ யாரும் இல்லை சொல்கிறேன். இந்த நாலு கார்டு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். தெரில, ஏதாச்சும் கீங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க மொத்தத்தில். அதை பார்த்துட்டு நம்ம இப்படி ஃப்ளிப் பண்ணிக்க முடியும். நம்ம சைடு வச்சு, ஐயோ போயிடுச்சு, குடம் வேணாம், நார்மலாக போட்டு கடைசி கார்டு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி மறக்காமல்
இந்த மேஜிக் ட்ரிக்கில் உங்களுக்கு இந்த மேஜிக் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த மேஜிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இது என் வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப யூஸாக இருக்கும், ரொம்ப அப்ரிஷியேட்டாக இருக்கும். அப்புறம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அப்புறம் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.